வெல்கம் டு ஆயிரம் அறிவும். இன்றைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது ப்ளக்கருக்கு இப்போ நம்ம கஸ்டம் தீம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கொள்றதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் எப்படி ஒரு ப்ளக்கரை க்ரியேட் பண்ணணும், ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுற, அதில் எப்படி போஸ்ட் பண்ணுறேங்கிற வீடியோஸ் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் பார்க்காதவங்க வீடியோக்குள்ள லிங்க் இருக்கும், ஸோ தேவையானவங்க போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ கடைசி செஞ்ச வீடியோவில் பேசிக்காக எப்படி தீம் யூஸ் பண்ணுறேங்கிறத பற்றி தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எப்படி நம்ம ஒரு கஸ்டம் தீம் உண்டு, அதாவது நமக்கு விரும்பின ஒரு டிசைனில், அதாவது புது புது டிசைனில் எப்படி தீமை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம் ப்ளக்கருக்கு. ஸோ அதை எப்படி எடிட் பண்ணிக்கொள்ளலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்ய தெரியுமா, உங்களோட ப்ளக்கருக்கு வந்து ப்ளக்கரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் இங்கே வந்து நீங்கள் சொல்லணும் செட்டிங்ஸில் இந்த இடத்துல, அதாவது இங்கே ரைட் சைட் தைக்கிற மெனுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த தீமில் தான் நம்ம கஸ்டம் தீம்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டம் தீம்ஸ் என்ன அப்படிங்கிறது முதல்ல, ஸோ பேசிக்காக உங்களுக்கு ப்ளக்கரை க்ரியேட் பண்ணும்போது சில தீம்ஸ் சந்திப்பாங்க. தீம்ஸ் இருந்தாக்கா நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்து எப்படி இருக்கணுங்கிற ஒரு டிசைனிங்கை தான் தீம்னு சொல்லலாம். ஸோ அது தந்திருப்பாங்க, ஸோ அது பேசிக்காக தந்திருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில ஒரு சில வெப்சைட் நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மடவள நியூஸ், ஸோ இந்த மாதிரியான வெப்சைட் வந்து இதெல்லாமே வந்து ப்ளக்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த ஆயிரம் வரைக்கும், ஸோ இப்படியான சில தீம்ஸை வந்து நம்ம எப்படி அட் பண்ணிக்கொள்றங்கிற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இது தீமை வந்து நம்மளை அப்டேட் பண்ணிக்கொள்றதுக்கு சில பேசிக்கான நாலேஜ் இருந்தால் காணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்ய தெரியுமா, உங்களுக்கு நீங்கள் தீம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கொள்றதுக்கு நார்மலாக உங்களோட கூகுள் குரோமோ அல்லது கூகுளில் நீங்கள் என்ன செய்யலாம், சர்ச் பண்ணிக்கொள்ளலாம் ப்ளக்கர் தீம்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், அல்லது டெம்ப்ளேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் சர்ச் பண்ணதுக்கு பின்னால் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் தேவை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்ய நியூஸ் மேகசின்னு டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ பேஜ் செய்கிறீங்கன்னு சொன்னால் வீடியோன்னு சொல்லி அந்த கீவேர்டை வந்து செலக்ட் பண்ணி விடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று ரெண்டு வெப்சைட் தருவாங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக தீம் எல்லாத்தையுமே போட்டுருப்பாங்க. ஸோ அதை நம்ம தேவையான மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும், டவுன்லோட் பண்ணிட்டு அட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அறிக்கிற வெப்சைட்டுக்கு நான் போய் கொள்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தீம்ஸ் தந்திருக்கிறாங்க, அதாவது வீடியோ பேஜுக்கு செட் ஆகும். ஏன்னா வீடியோ சொல்லி தான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய தீம்ஸ் தந்திருக்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஓகே இந்த அறிக்கிற இந்த தீமை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட் பண்ண போகிறேன்னு சொன்னால், ஸோ அதில் கிளிக் பண்ணுறதுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவ் ப்ரீவியூ வண்டிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் லைவாக பார்த்துக்கொள்ளும். இந்த மாதிரி தான் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் தீம் அப்லோட் பண்ணதுக்கு பின்னால் இந்த மாதிரி தான் உங்களோட வெப்சைட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த தீமை உங்களுக்கு ஓகேன்னு சொன்னாக்க நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த தீமை வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளும். நான் என்ன செய்ய, இந்த தீம் எனக்கு ஓகே, நான் டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிட்டு இது வந்து அன்சிப் பண்ணிட்டேன்னு சொல்லியுமா, அன்சிப் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையான எக்ஸ்எம்எல்ங்கிறது தான் அந்த தீமில் ஃபைல் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ நான் என்ன அதை மட்டும் என்ன செய்கிறேன், எனக்கு அது மற்ற எல்லாம் தேவையில்லை. ஸோ அதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளும் டெக்ஸ்டாப்புக்கு. ஓகே, நான் டெக்ஸ்டாப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன செய்கிறேன், இந்த வெப்சைட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கொடுறேன் நான். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற கரண்ட் தீம் வந்து இப்படி தான் இருக்குது, அதாவது இந்த வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீமுக்கு வந்துட்டு திரும்ப இங்கே அதுக்கு பிறகு உங்களோட ப்ளக்குக்கு வந்து கொள்ளுங்க. ப்ளக்குக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீம் வண்டிக்கும். தீமில் போனீங்கன்னு சொன்னால் இந்த கஸ்டம்ஸுங்கிறதுக்கு பக்கத்தில் சின்னதாக ரோமாக பண்ணிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நாலு விஷயம் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கப் கொண்டு வருது, அதே மாதிரி ரீஸ்டோர் கொண்டு வருது, ஸ்விட்சு கிளாசிக் தீம் கொண்டு வருது, அதே மாதிரி HTML எடிட்டர், அதை எடிட்டர் HTML வண்டிக்குது. ஸோ இது நாலு விஷயம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த தீம் வந்து, அதாவது இந்த போட்டிருக்கிற தீம் வந்து உங்களுக்கு ஓகே, அதாவது இந்த தீம் அப்படி இருக்கட்டும், ஓகே இந்த தீம் வந்து உங்களுக்கு இதை ஜஸ்ட் அப்டேட் பண்ணி பார்க்க போகிறோம், இந்த தீம் நான் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அதை ஒரு பேக்கப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஆல்ரெடி எனக்கு இருக்குது தீம், அதை பேக்கப் எடுத்ததை நீங்கள் ரீஸ்டோர் பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ரீஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு தீம் ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த தீம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரீஸ்டோருங்கிறத கொடுத்து கொடுங்க, கொடுத்துட்டு அப்லோடுங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்கே நம்ம அந்த வீடியோ அந்த சாரி எங்கே நம்ம அந்த தீமை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீமோட நேமோட ஃபைல் இருக்குது, இது எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்குது. ஸோ இதை வந்து நினச்சிங்க ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரீஸ்டோர்ட் யுவர் தீம் வந்து வருது. ஸோ என்னென்னு சொன்னால் உங்களோட தீம் வந்து அப்டேட் ஆகிட்டுது. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த தீம் வந்து அப்டேட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ப்ளக்கருக்கு தீம் அப்டேட் பண்ணிக்கொள்வது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.